ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பள்ளிப்பாளையம் கைமணம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஒரு சிம்பிளான மட்டன் பிரியாணி தாங்க. இப்போ அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. எங்கள் வீட்டு ஸ்டைலில் இப்போ அதுக்கு உண்டான ஸ்பைசஸ் எல்லாம் உள்ளே போட்டாச்சுங்க. அதாவது பிரியாணியில் ஏலக்காய், பட்டை, லவங்கம், அப்புறம் அன்னாசி முக்கு, மல்லி முக்கு, அப்புறம் கொஞ்சமாக ரோஜாப்பூ இதழ், பச்சை மிளகா. பச்சை மிளகா இன்றைக்கி ரொம்ப கம்மியாக போட்டிருக்கேங்க, ஏன்னா வெயில் டைமாக இருக்கிறதுனால. பெரிய வெங்காயம் வந்து ஒரு ரொம்ப பெருசாக இருக்கிற வெங்காயம் ஒன்று அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் சும்மா ஒன்று பாதியமாக தட்டி வச்சுருக்குறேங்க. இதுக்கு ஒரு தக்காளி. நான் இன்றைக்கி காரம் வந்து எதுவுமே போடாமல் செஞ்சுருக்கேன். வெறும் இந்த ஒரு பச்சை மிளகா காரம்தான், கொஞ்சமாக கரம் மசாலா பவுடர் தான் ஆட் பண்ண போகிறேன். மட்டன் வந்து இதுக்கு 1/4 கிலோ மட்டன் நான் ஏற்கனவே வேக வச்சு எடுத்துட்டேன். இதுக்கு அரிசியும் 1/4 கிலோ தான் எடுத்திருக்கேன். ஒரு சிம்பிளான இந்த வெயிலுக்கு தகுந்த பிரியாணி தாங்க. இதுக்கு வெங்காயம் நல்லா வேகணும். பிரியாணிக்கு வந்து எப்பயுமே வெங்காயம் வந்து நல்லா வெந்ததுன்னா, நல்லா ரெட்டிஷ் ஆனதுக்கப்புறமா, ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொன்றா சேர்த்துனோம்னா நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தகுந்த உப்பு போட்டாச்சு, இதை நல்லா வேகட்டுங்க. இப்போ இதுலேயே தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இதுவுமே நல்லா வேகணும், வெந்து வரணும். தக்காளியும் நல்லா மசிஞ்சு வரணும், வெங்காயமும் அதே டைமில் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்கணுங்க. அப்போ தான் பிரியாணி நல்லாயிருக்கும். இது நல்லா குழைய வேக வச்சிடலாம். அதுக்கப்புறமா மட்டன், இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்திக்கலாம். இதில் நான் தயிர் இன்னைக்கு சேர்த்தலை. மிக பெரிய தக்காளியாக ஒன்று சேர்த்திட்டேங்க. இது வந்து ஒரு அரை மணி நேரத்துலேயே நம்ம டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்குண்டான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நல்லா வதக்கிட்டு இருக்கிறேங்க. பாருங்க இப்போ வெந்துருச்சு. இப்போ இந்த டைமில் மட்டனை மட்டும் நம்ம எடுத்து சேர்த்திக்கலாம். அந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம அளந்து ஊற்றிக்கலாம். நான் இது ஒரு கிளாஸ் ஃபுல்லாக எடுத்துருங்க, அதாவது 1/4 கிலோவுக்கு மேலேயே கொஞ்சம் அரிசி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ அதே அளவு தண்ணி 3 கிளாஸ் சீரக சம்பா தான் எடுத்துருக்கோங்க. தண்ணி பாருங்கள் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இந்த மட்டனில் அந்த உப்பு காரமெல்லாம் நல்லா பிடிக்கணுங்கிறக்காக மட்டனை போட்டாச்சு. ஏற்கனவே நான் இந்த மட்டன் கொஞ்சம் உப்பு மஞ்சள்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணியாச்சு. இது வந்து இன்றைக்கி நான் எங்கள் வீட்டு ஸ்டைலில் தான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இது கூட வெயிலுக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருக்கிறேங்க. காரமே இல்லாமல் எந்த ஒரு மசாலா பொருளும் சேர்க்காமல் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு பாதி எலுமிச்சை பழம் புழிஞ்சு விட்டுக்கலாம். ஆனால் வெயிலுக்கு ரொம்ப காரம் சாப்பிட முடியாது. இப்போ இந்த கிளாஸில் தான் நான் அரிசி எடுத்திருக்கேங்க. இப்போ அதிலே 1/4 டம்ளர் தான் எடுத்திருக்கேன். இதில் அதே 1/4 டம்ளர் 1/4 டம்ளராக 3 தடவை ஊற்றிக்கலாங்க. எங்கள் வீட்டு சீரக சம்பா அரிசிக்கு வந்து 3 டம்ளர் ஊற்றினா தான் கரெக்டாக இருக்குது. இப்போ இதையும் இந்த மட்டன் ஸ்டாக்கையுமே அளந்து ஊற்றிக்கலாம். இப்போ அது ரெண்டு, இது வந்து ஒன்று, மொத்தம் 3 கிளாஸ் ஊற்றியாச்சுங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு ஆட் பண்ணியாச்சு, ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொதி வரட்டுங்க. கொதி வந்ததுக்கப்புறமா அரிசி போட்டு 2 விசில் மட்டும் விட்டுட்டு, ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் தம் போட்டோம்னா நம்மளுக்கு பிரியாணி வந்து அடி பிடிக்காது. பாருங்க நல்லா அரிசி கொதி வந்துருச்சு. இப்போ அரிசியும் தண்ணி கொதி வந்துருச்சு, அரிசியும் போட்டாச்சு. ப்ளீஸ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் இப்போ போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக டெய்லி வந்துட்ருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாருங்கள் இதை இந்த டைமில் நான் அரிசியும் போட்டாச்சு. இதை ஒரு 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம், ஹை ஃப்ளேமே வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நாம் ஒரு 5 நிமிஷம் நல்லா தம் கொடுத்தோம்னா கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல்
பிரியாணி நல்லா உதிரி உதிரியா சூப்பரா வருங்க. இப்ப நான் தம்மு கொடுத்துட்டேன், இப்ப ரெண்டு விசில் வந்துட்டு அதுக்கப்புறமா தோசைக்கல் அடியில் வச்சு நான் தம் கொடுத்துட்டேங்க. பாருங்க சூப்பரான பிரியாணி, கொஞ்சம் கூட அடி பிடிக்காம வந்திருக்கு. எங்கள் வீட்டு ஸ்டைலில் நான் இன்னைக்கு இந்த மட்டன் பிரியாணி வெயிலுக்கு தகுந்த மாதிரி சிம்பிளாக பண்ணியிருக்கேங்க. இதே மாதிரி ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்க. பாருங்க இன்னைக்கு எங்கள் வீட்டு லஞ்ச் இது தாங்க, சூப்பரான மட்டன் பிரியாணி, அப்புறம் பிரான் காண்டி, அப்புறம் தயிர் பச்சடி. சூப்பரான லஞ்ச் மெனுங்க இன்னைக்கு.